அரசு தானாவே பழனிசாமி எல்லாம் அவரே ரிசைன் பண்ணிட்டு வருவார். இப்போ வந்து மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் தகுதி நீக்கம் பண்ணுற பழனிசாமி. நேற்று கூட நான் சென்னையிலேருந்து கிளம்பி வரப்ப ஒரு தொலைக்காட்சி நிருபர் என்ன கேள்வி கேட்டார், பழனிசாமி கம்பெனியை ஒரு அஞ்சு பேரை ரிசைன் பண்ண வைக்கிறதா, அவங்க சட்ட கூட இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களே ரிசைன் பண்ண வைக்கிறதா ஒரு செய்தி அடிபடுதுன்னு கேட்டார். அது வந்து பழனிசாமியே ரிசைன் பண்ணிட்டு போகிற அளவுக்கு நிலைமை வரும். அதுக்கப்புறம் அது தேர்தல் முடிவு, அதை தான் அந்த அச்சத்தை தான் அவர் வெளிப்படுத்துகிறார். அதனால தான் அந்த மூணு பேருக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தது. தோல்வி பயந்தான். இன்னொன்று, அவங்க மூணு பேரும் இந்த ஏப்ரல் 18ஆம் தேதி வரைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட ஆதரவாக இருந்தது தான். அம்மா அஇஅதிமுக அம்மா அணியோடைய சேர்த்து செயல்பட்டவங்க, அவங்க அண்ணா திமுக உறுப்பினர் தான். 19ஆம் தேதி நாங்கள் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு
அந்த தீர்மானம் போட்டப்போ அவங்க மூணு பேரையும் நான் கையெழுத்து போட வேண்டேன். அவங்க வந்து அஇஅதிமுக அண்ணா அஇஅதிமுக அம்மா அணியோடைய உறுப்பினர்கள் தான். அதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக அணியாக செயல்பட்டு இவ்வளோ பதிவு பண்ணல பதிவு பண்ணலன்னு சொல்கிறது இவங்களெல்லாம் இவ்வளோ நாள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான். இப்போ வந்து அவங்க கொடுத்துருக்க ஷோகாஸ் நோட்டீஸில் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா ஏப்ரல் 18 வரைக்கும் அவங்க வந்து தேர்தல் பிரச்சாரம் அஇஅதிமுக அம்மா அணியாக இருந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடைய ஆதரவு வேட்பாளர்கள் பிரச்சாரம் பண்ணுறது சட்டப்படி எந்த தவறு கிடையாது. ஏன்னா அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் நியாயத்தலைவி அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இதுக்கு மேலே மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க, ரவி பெட்டிஷன். அதனால் இன்னும் அந்த சட்ட போராட்டம் தொடருது. அதனால் அவங்க அஇஅதிமுகவுடைய உறுப்பினர்கள் தான், அதில் எந்தவித மாற்றுக்கிறது கிடையாது. வேணுக்கணும் பண்ணலாம், வேற ஸ்பீக்கர் வந்து இவங்க சொல்லி தேர்தலில் தான் சந்திச்சுட்டு போகிறோம். என்ன இருக்குது இப்போ 18 தொகுதி சந்திக்கலையா? அது மாதிரி இவர் இப்போ எழுத்து ஓட்டு போட்டு போனவர் என்ன சொன்னாங்களே, இவர் தர்ம யுத்தம் பண்ணுன்னு சொல்ல வந்து இவர் ராஜினாமா பண்ணிட்டு வந்து நிற்க சொல்லுங்களேன். இப்போ பையன் 6000 ரூபா ஓட்டு கொடுத்து ஊரெல்லாம் சந்திச்சிருக்குது, தோக்க போகிறாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. அவங்க உறவினர்கள் அவர்கள் போய் படத்தை திருப்பி கேட்குற வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பன்னீர்செல்வத்தை ரிசைன் பண்ணிட்டு போர்டியில் நிற்க சொல்லுங்கள். அப்போ இவங்களையும் நம்ம ரிசைன் பண்ணிட்டு நிற்க சொல்லுங்கள். அதுதான் பிஜேபியோட ஏஜெண்டாக இருந்தார் தானே அவரை முதல்வர் பதிலேருந்து இறக்கணும். இன்னொன்று, இந்த இதெல்லாம் கூட டிபேட்லாம் நடத்திட்டு இருந்தாங்க தொலைக்காட்சியில் பார்த்தேன். இது ஏடிஎம்கே கொடிங்கிறது புரட்சித் தலைவர் ஆரம்பிச்சிருங்க பைலாவில் தரம் பாருங்கள். அதில் வந்து கருப்பு சிவப்பு கொடியில் நடுவில் பேருங்க அண்ணாவுடைய மார்பளவு படம், அதுதான் ஏடிஎம்கே கொடி. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கொடி வந்து நடுவில் வந்து 50% வெள்ளை நிறமும், மேலே 25% கருப்பு கலர், கீழே வந்து 25% சிவப்பு கலரில் அம்மாவுடைய கம்பீரமான படம் இருக்குது. இது ரெண்டுக்கும் ஒன்றும் ரிசம்பிளன்ஸ்லாம் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எத்தனை கொடிகள் ஒரே மாதிரி தான் இருக்குது. திமுக கொடியில் தான் புரட்சித் தலைவர் வந்து மேலே அண்ணா படத்தை அதை பறிச்சிருக்காரு. இப்போ வந்து கரவேஸ்டியை பற்றி இங்கே சொல்கிறாங்க, இவங்க வேணால் என்ன பண்ணலாம், நடுவில் வெள்ளைக்கு போயில காவிக்கரையை போட்டுக்கிட்டாங்கன்னா அது ரெண்டும் பொருத்தமாக இருக்கும். இந்த கருப்புக்கும் சேப்புக்கும் இடையில பழனிசாமி பன்னீர்செல்வம் அங்கே போய் டெல்லியில் போயிட்டு பேடி கொடுக்குறாரு சண்முகம், அவங்க நடுவில் காவி கலரை போட்டுக்கிட்டாங்கன்னா அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். ஏன்னா பிஜேபியோடைய தமிழ்நாட்டு கிளையா இன்னைக்கு புரட்சித் தலைவரோட கட்சியை மாற்றிருக்கிறதுனால, அதுவும் அந்த கொடியிலேயே ஒரு பக்கம் தாமரை படத்தை வச்சாலும் இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை நடுவில் காவி கலரை சேர்த்துட்டாங்கன்னா நல்லாயிருக்குமே தவிர, இதை வந்து அவங்க வந்து எங்களை சொல்கிறதுக்கு எந்த வித சட்டப்படி எந்த வித ஒரு முகாந்திரமும் கிடையாது. இன்னொன்று, ஏற்கனவே இதே பழனிசாமி பன்னீர்செல்வமும் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அப்படி நடக்கிறப்ப, கோர்ட்டில் நடக்கிறப்ப ஒரு சட்ட அமைச்சர் போய் அங்கே தேர்தல் ஆணையத்தில் கொடுக்குறதே ஒரு இதுதான், அதுவே வந்து ஒரு கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு தான். அது இங்கே கோர்ட்டில் ஒரு மேட்டர், அதில் ஒன்றும் எந்த வித ஸ்டே கொடுக்கல ஒன்றும் கிடையாது. அது கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படியே நடக்கிறதே தவிர, இவர் போய் அங்கே கொடுக்கறது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு தான். கோர்ட்டில் ஒன்று ஃபைல் பண்ணிட்டு போய் எலெக்ஷன் கமிஷனில் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? மகாராஷ்டிரால 15 பேர் இறந்து போனாங்க. சரி, அதாவது பிரதம மந்திரி நாங்கள் என்னமோ அங்கே போய் தாக்கிட்டு வந்துட்டோம்னு பெரிய என்னமோ நம்ம தலைவர் படத்துலலாம் சொல்கிற மாதிரி, இங்கே ரோஜர்பூர் படத்தில் பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. புல்வாமாவில் வந்து அவ்வளவு ஆர்டிஎக்ஸோடு வந்து பாதுகாக்கப்பட்ட இடத்துலையே வெடிச்சிருக்குன்னா அது செக்யூரிட்டி லேப்ஸ் தானே? அதுமாரி செக்யூரிட்டி லேப்ஸ் தான் அவங்க பண்ணுறது. அதை அரசியல் பண்ணுறாங்க. பாவம் வீரர்களுக்கு, எல்லையில் உள்ள வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்லை. ஏன்னா இவங்க எல்லாத்தையும் அரசியல் பண்ணுறதுனால இது பாதுகாப்பின்மை தான் காமிக்குது. அதில் ஸ்டேல தான் இருக்கு. ஆமாம், ஏதோ சொன்னாங்க. நேற்று ஏதோ அதாவது ஆர்கே நகரில் 6000 ரூபா பணம் கொடுத்து பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. இப்போ எல்லா தொகுதியிலையும் அசம்பிளி நடந்ததுலலாம் 18 தொகுதி இடைத்தேர்தலையும் 2000 ரூபா பணம் கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட இருக்கிறது தொண்டர் பலமோ மக்கள் சக்தியோ கிடையாது, இருக்கிறது பலபலம் தான். அதான் அவங்கள்ட்ட இருக்கிறத வச்சு அவங்க போராடி பார்க்குறாங்க. அதை தேர்தல் ஆயிடத்தில் நம்ம அது என்னன்னு பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம்.
அந்த டிகிரி போட்டாலும் மக்கள் வந்து அது படம் யாரோட படம்னு தெரியும், அதனால வந்து அவங்க சரியாக வாக்களிப்பாங்க. வெற்றி பெற்றால் நாங்கள் தான் வெற்றி பெற போகிறோம், என்னடா பெற்றால் எல்லாம் கொஞ்சம் கேட்குறீங்க. இந்த ஆட்சி முடிவுக்கு கொண்டு வருவோம், இந்த ஆட்சியை முடிவு கொண்டு அந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட. ஆர்கே நகரில் எனக்கு எதுக்கு கொண்டு போட்டாங்க, நான் கேட்டதே என்ன, இந்த அம்மாவுடைய பேரை சொல்லி நடக்கிற இந்த பழனிசாமி கம்பெனியை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு எனக்கு வாக்களிங்கன்னு கேட்டேன். அம்மா தொகுதி மக்களே எனக்கு வாக்களித்தாங்க, அது அதை தான் நான் போராடிட்டு வர்றேன். எங்கள் 18 MLAக்கள் அதுக்காக தான் பலியானாங்க. நீங்கள் தேர்தலில் நின்று எல்லாம் ஜெயிச்சு வந்துட போகிறாங்க. இவர் பெரம்பூரில் இருந்தார், மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறாரு. அந்த நாங்கள் 22 தொகுதியிலுமே நாங்கள் வெற்றி பெறுவோம்ங்கிற 100க்கு 100 நம்பிக்கை எங்களுக்கு. திமுக எப்படி ஆட்சி அமைக்க முடியும், எப்படி அமைக்க முடியும், எப்படி நாங்கள் 22 ஜெயிச்சா எங்கே திமுக ஆதரவு? சார், மக்கள் வந்து இப்போ ஓட்டு போட்டுருக்கிறது தான் இந்த விரும்பாத ஆட்சியை முடிவு கொண்டு வரணும் தான். அதில் போய் இனிமேல் இந்த ஆட்சி தொடர்றதுக்கான வேலை இல்லை, மறுபடியும் 6 மாதத்தில் தேர்தலை சந்திக்கிறது தான் ஒரு நல்ல ஒரு செயல்பாடாக இருக்க முடியும். சார், இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுக வந்து இந்த ஆட்சி மேலே நம்பிக்கையில் தீர்மானம் வந்தால் நம்ம பார்த்துக்குவோம். அதெல்லாம் இவங்களே தான் இப்போ ரிசைன் பண்ணி போயிடுவாங்களே, ரிசல்ட் வந்தது. ஓகே.